ஹலோ வெல்கம்ங்க வணக்கம் உங்களுக்கு மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில பச்சை மிளகாலாம் காய்ச்சிட்டு இருக்காங்க பூக்கள்லாம் நிறைய மாடியில் இருக்காங்க அவங்களாம் நம்ம இன்றைக்கி வந்து பறிச்சுட்டு போயிடலாம் பச்சை மிளகாய் இவங்க ஒரு வெரைட்டிங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்காங்க நல்லா இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூக்கள்லாம் தினம் பறிக்கலான்னு பார்த்தோம் ஆனால் எப்படியோ மிஸ் ஆகிடுச்சிங்க என்ன காரணம்னு தெரியல பறிக்க முடியல நாம் இன்றைக்கி பறிச்சிடலாம் நல்லா இருக்கிற பூவையும் பறிச்சிடணும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வீணான பூவையும் நம்ம வந்து கட்டாயம் பறிச்சிடணும் நம்ம எல்லாத்தையுமே இந்த செடியிலே விட்டு வச்சோம்னா அடுத்தடுத்து அவங்க வந்து பூக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணிடணுங்க கட் பண்ணி விட்டால் தான் புது துளிர்கள் வச்சு இவங்க பூத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் இந்த ஒயிட்டாக இருக்கிற ரோஸையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க பூப்பாங்க செம்பருத்தி பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டியுமே பூத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பூக்களுக்கு மாடியில் பஞ்சமே இல்லை பாருங்கள் பாருங்கள் மஞ்சள் கலரில் டேபிள் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப க்யூட்னஸாக அழகாக இருக்காங்களா பாருங்கள் பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப இதமாக இருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ்லாம் நம்ம வந்து பறிக்கணும் சூப்பராக நிறைய பூத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் சங்குப்பூ இவங்க வந்து ஒற்றைப்படை சங்கு இவங்க அடுக்கு சங்கு இப்போ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க இப்போ திரும்ப வந்து அவங்க பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அழகாக பூத்துக்கிட்டு இருக்காங்க ஒயிட் கலர் சங்கு நம்ம சொல்லவே வேண்டாங்க அவங்க அங்கங்கே நிறையவே பூத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பூக்கள் வந்து மாடி தோட்டத்தில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது பூக்கள்லாம் இருக்கும்போது கண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு இதமாக இருக்குங்க ஒரு மனநோயே போக்குற அளவுக்கு மாடி தோட்டம் வந்து ஒரு சிறப்பானதுங்க முள்ளு டிசம்பர் பாருங்கள் மஞ்சள் கலர் முள்ளு டிசம்பரு ஒரு சின்ன பாத்திரத்துலேருந்து எடுத்து நம்ம இவங்க இதில் மாற்றிட்டோம் பெரிய தொட்டியில் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பூக்கள் தரப்போகிறாங்க அதேமாதிரி நம்ம நிறைய டிசம்பர் எடுத்து வேறு வேறு தொட்டிகளில் வந்து மாற்றி வச்சு நல்லா கவர் பண்ணியாச்சுங்க சூப்பராக இருக்காங்க எங்கே பார்த்தாலுமே நமக்கு வந்து பூக்கள் தாங்க யாரை பறிக்கிறது யாரை விடுறதுனே தெரியல அந்தளவுக்கு பூக்கள் இவங்க எல்லாரையும் பறிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாதுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வடைஞ்சிருக்காங்க பாருங்கள் அந்த செடிகளை பார்த்தாலே உற்று நோக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சோர்வடைஞ்சிருக்காங்க ஏன்னா சில நாட்களாக நம்ம வந்து சரியாக கவனிப்பு இல்லை அதனால் இவங்களுக்கு நம்ம அரிசி பருப்பு தண்ணியும் கற்றாழையும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றினோம்னா கூட எப்பயாவது ஒரு தடவையாவது ஒரே ஒரு முட்டையை உடச்சி தண்ணியில் கலந்து அதை ஊற்றினோம்னா திரும்ப இவங்களும் நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிடுவாங்க நல்லா க்ரீன் ஆகிடுவாங்க நிறைய பூக்கள் திரும்பவும் பூப்பாங்க நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இவங்களை நல்லா கட் பண்ணி விட்டுட்டு கட்டிங் முறையை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணிகள்லாம் ஊற்றிட்டு திரும்ப இவங்க வளர்ந்துருக்கும் போது நான் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருப்பாங்க இப்போவும் பூத்துக்கிட்டு தாங்க இருப்பாங்க இருந்தாலும் அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இவங்க பன்னீர் ரோஸ் இவங்களுக்குமே நம்ம வந்து கற்றாழையெல்லாம் கொஞ்சம் அரைச்சி ஊற்றினா தாங்க இவங்க மறுபடியும் பசுமையாவாங்க பூக்கள் மாடி தோட்டத்து பூக்கள் பாருங்கள் நம்ம வீட்டு மாடியிலே பச்சை மிளகாய் எவ்வளோ பூக்கள் வெரைட்டிஸ் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் இன்னும் சங்குப்பூலாம் நம்ம பறிக்கவே இல்லை பூக்களுக்கு மாடி தோட்டத்தில் பஞ்சமே இல்லைங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ